ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெவன்லி குட்டிஸ் டைம். ஹெவன்லி குட்டிஸ் டைமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஹெவன்லி குட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க, அந்த வசனங்களை நம்ம கேட்கலாமா? தோசு ஹனமி ஐவு ஹான ஃபஸ்ட் சாமுவேல் 2:30. ஆர் ஷீ செட் டு ஹெர் செல்ஃப், இஃப் ஒன்லி ஐ மே டச் ஹிஸ் கார்மெண்ட் ஐ ஷால் பி மேட் வெல். Matthew 9:21. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிற வருமா இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். சங்கீதம் 3:3-5. அசரியா இல்லாமல் ஜாக்கிரையா இருங்கள், ஆவிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊனியம் செய்யுங்கள். Romans 12:11. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடல் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இருந்து நாங்கள் பாடுற பாடலை உற்சாகமாய் பாடல் பாடி தேவனை ஆராதிங்க. நாம் எல்லோரும் சேர்ந்து என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடலை பாடி உற்சாகமாய் தேவனை ஆராதிக்கலாம். நம்ம இயேசப்பா நம்மளுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் வந்து சந்தோஷத்தை தான் தராங்க. நம்ம கவலையாக இருந்தாலும், வருத்தப்பட்டு ரொம்ப வீக்காக இருந்தாலும், இயேசப்பா வந்து அந்த நேரங்களில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நம்மளுக்கு பலனை அளிக்கிறார். அதை உணர்ந்து நம்ம எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாமா? தூதி பே, 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 தூதி பே,
நம்மெல்லாம் சேர்ந்து தாயின் மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே என்ற பாடலை பாடி இயேசப்பா ஆராதிக்க போகிறோம். நம்ம தாய் கூட சில நேரங்களில் நம்மளை மறந்து போனாலும் இயேசப்பா நம்மளை மறக்காமல் அவரோட அன்பை நம்ம மேலே செலுத்தி கொண்டே இருக்காங்க. நம்ம எல்லாரும் உணர்ந்து அதை பாடுவோமா?
நேரத்துல வருகிறோம்ப்பா உம்மேல் எங்க அன்பை வைத்தோம் ஏசப்பா நீங்க எங்க மேல் வைத்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா உம்மக்காக நாங்கள் எதையும் செய்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு பலத்தை சுகத்தை தருவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா தாயினும் மேலாக நீங்கள் எங்கள் மேலே அன்பு வைத்தீங்க ஏசப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்கள் தகப்பன் தாய் எங்களை கைவிட்டாலும் நீங்கள் எங்களோடு இருந்து ஏசப்பா எங்களை வழி நடத்திட்டு வரீங்க ஏசப்பா நீங்கள் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா உங்கள் அன்பை எங்கள் மேல் நீங்கள் வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா ஒன்றுக்கும் உதவாத எங்கள் மேல் ஏசப்பா நீங்கள் உங்கள் அன்பை வைத்து எங்களை இவ்வளோ மட்டும் ஏசப்பா உயர்த்தி வைத்ததுக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா உங்கள் நான் அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் நீங்கள் நல்ல ஞானத்தை அறிவை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா அவங்களோட தேவை எல்லாவற்றையும் நீங்கள் சந்திப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா சுகவீனமாய் பலவீனமாய் யார் இருந்தாலும் இப்பொழுதே ஏசப்பா நீங்கள் அற்புத சுகத்தை அவங்களுக்கு கட்டளையிடுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் தலம்புகளால் அவர்கள் குணமானவர்கள் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோரும் சேர்ந்து இப்போ ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ண போகிறோம் நீங்களும் எங்களோட இணைந்து அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்கு ப்ரேயர் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி ஒரு புது ப்ரேயர் பாயிண்ட்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் நிறைய பேர் கடன் பிரச்சனையில் தவிச்சிட்ருக்காங்க இதனால் அவங்களுடைய கடன் பிரச்சனைனால நிறைய பேர் தற்கொலைங்கிற முடிவுக்குள்ளே கூட போகிறாங்க அவங்க குடும்பங்களெல்லாம் கஷ்டத்தில் வாழுது இதுக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம் சரியா வாங்க ப்ரேயர் பண்ணலாம் அன்பில் ஈசப்பா இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசிரியமே தந்த கிருபைக்காக நன்றி ஈசப்பா இந்த நேரத்தில் ஈசப்பா ஹேமிலி குட்டிஸ் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஈசப்பா எல்லாரையும் ஆசிர்வதிங்க கிருபை நல்ல முடி கொள்ளுங்க ஈசப்பா எல்லாருக்கும் நீங்கள் சுகபலன் ஜீவனை நீ தருவதற்காக நன்றி ஈசப்பா இப்போ கூட ஈசப்பா எங்கள் நாட்டில் ஈசப்பா கடன் பிரச்சனைகளால் ஈசப்பா தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஈசப்பா அவங்களே நீங்கள் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி ஈசப்பா ஈசப்பா அவங்க தேவைகளின் மத்தியில் ஈசப்பா அவங்க கடன் வாங்கினாங்க ஈசப்பா ஆனாலும் ஈசப்பா அவங்க திருப்பி செலுத்த முடியாமல் ஈசப்பா வாடிக்கொண்டு இருக்காங்க ஈசப்பா இந்த மாதிரி காரியங்களை நீர் மாற்றப்படுறது கிருபைக்காக நன்றி ஈசப்பா அவங்களுடைய ஈசப்பா பொருளாதாரத்தை நீர் ஆசிர்வதிப்பதற்காக நன்றி ஏசப்பா அவங்க இனிமேல் கடன் வாங்காதபடி ஏசப்பா உம்மிடத்தில் ஏசப்பா அவங்க விசுவாசம் வச்சு ஏசப்பா உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா ஏசப்பா இந்த கடன் பிரச்சனைனால ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா தப்பான முடிவு எடுக்கிறாங்க ஏசப்பா இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா அவங்களுடைய ஆத்மாவெல்லாம் ரசிக்கப்படணும் ஏசப்பா எந்த வித ஆத்மாவும் ஏசப்பா ஏசப்பா உங்களை தெரிந்துக்கொள்ளாமல் ஏசப்பா நரகத்துக்கு போகாதபடி ஏசப்பா எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஏசப்பா எல்லாரையும் ரசிங்க ஏசப்பா உம்மிடத்தில் விசுவாசம் வைத்து ஏசப்பா அவங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்யுங்க ஏசப்பா யாரும் கடன் வாங்காதபடி ஏசப்பா எல்லாருடைய பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஏசப்பா கடன் பிரச்சனை வாடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா எல்லாரும் நீதியமே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஏசப்பா சீக்கிரம் ஏசப்பா அவங்களோட கடன் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் ஏசப்பா நீங்கள் மாற்றப்பட கிருபைக்காக நன்றி ஏசுமன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எல்லோரும் சேர்ந்து இன்னொரு ஒரு ப்ரேயர் பாயிண்ட்காக தான் ப்ரேயர் பண்ண போகிறோம் நம்மளை மாதிரி இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களோட பாதுகாப்புக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம் வாங்க எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம் அன்புல ஏசப்பா இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா இப்பொழுதான் ஏசப்பா சிறு பிள்ளைங்க ஒவ்வொருவரோட பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா அவங்க ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா நீங்கள் அற்புத பாதுகாப்பை நீங்கள் கொடுப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா அவங்க எங்கே சென்றாலும் ஏசப்பா தேவதூதர்கள் அவர்களோடு இருப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா உங்கள் ரத்தத்தின் மறைவுக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்வதற்காக நன்றி ஏசப்பா அவங்க படிக்க போகும்போதும் ஏசப்பா வரும்போதும் நீங்கள் அவங்களோடு இருந்து ஏசப்பா அவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா இந்த நோய் தொற்று இந்த மாதிரி எந்த இதையும் சிக்னஸ் எதுவுமே ஏசப்பா அவங்களுக்கு வந்து அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா அவங்க போக்கையும் வரத்துலையும் நீங்கள் அவங்களோடு இருந்து அவங்க வழி நடத்துவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் அழைப்பிதாவே ஆமீன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டோரி கேட்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் போக பிடிக்குமா நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்கூலில் பிடிச்ச பீரியட் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிறது பிடி பீரியட் தான் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கூட பிடி பீரியட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடி பீரியட் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிடி பீரியட் நடந்துகிட்ருக்கும்போது சுதா அப்படின்ற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா அவளோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மேம் கிட்டே போய் மேம் நான் இந்த பிடி பீரியடில் மட்டும் கிளாஸில் இருந்து நான் கொஞ்சம் எழுத வேண்டிய ஒர்க்ஸ்லாம் இருக்குது மேம் நான் வந்து எழுத போகிறேன் அப்படின்னோடனே
மேம் ஏமா எல்லாருக்குமே பிடி பீரியட் தானே பிடிக்கும், நீங்கள் என்ன இந்த பிடி பீரியடில் இப்படி கேட்குறியே அப்படின்னா, இல்லை மேம் எனக்கு ரைட்டிங் ஒர்க்ஸ் நிறையா இருக்குது மேம், நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா அப்படின்னா உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கா. எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க. அப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்து ஷீபா விளையாண்டுட்டே இருக்கும்போது யோசிக்கா, சுதா நம்ம கூட வந்த மாதிரியே இல்லையே, என்னாச்சு அப்படின்னு நினச்சி கிளாஸில் வந்து அந்த சுதாவை தேடி என்ன பண்ணுறா அப்படின்னா ஷீபா போகிறா. போய் சுதா கிட்டே கேட்குறா, என்ன நீ எழுதிக்கிட்டு இருக்க பிடி பீரியட் எப்போவுமே உனக்கு பிடிக்கும் தானே, நீ ஏன் வரல அப்படின்னோடனே சுதா சொல்கிறா, இல்லை ஷீபா என்னோடய அக்காவுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டா, அப்போ அவளால் எழுத முடியாது பார்த்தியா, அவள் 10th ஸ்டாண்டர்ட் வேறு படிக்கிறா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நான் நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த ஃப்ரீ டைமில் நான் எழுதி கொடுத்தேன்னா அவளுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, 1 வீக் ஆயிடுச்சு அவள் ஸ்கூலுக்கு வந்து, அதுக்கப்புறம் அவள் எழுதி எல்லாம் படிக்கிறதுக்கு நான் இப்போ எழுதி கொடுத்தேன்னா அவள் படிப்பாள் வீட்டில் அப்படின்னோடனே, உங்கள் அக்கா மேலே உனக்கு இவ்வளோ பாசமாக உனக்கு அப்படின்ட்டு என்னது ஷீபா ரொம்ப ஆச்சரியப்படுறா. அப்போ வந்து சுதா சொல்கிறா, ஆமாம் ஏசப்பாவுக்கு வந்து கூட பிறந்தவங்க கூட எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கிறது தானே பிடிக்கும், நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி அந்த அக்கா மாதிரி இவங்கக்கிட்டலாம் அன்பாக இல்லைனா மிச்சவங்கக்கிட்ட எப்படி நம்ம அன்பாக இருக்க முடியும் சொல்லு நீயே அப்படின்னு சொன்னேனே. ஷீபா சொல்கிறா, நீ அன்பாக இருப்பா, உன் அக்கா உங்ககிட்ட அன்பாக இருக்கா, ஆனால் எனக்கும் ஒரு அக்கா இருக்காளே, என்கிட்ட அன்பாகவே இருக்க மாட்டா, நான் எப்படி அவகிட்ட அன்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சுதா எழுதிக்கிட்டே சொல்கிறா, இல்லை உங்கள் அக்கா உங்ககிட்ட அன்பாக இல்லாட்டினாலும் நீ வந்து அன்பை காட்டும்போது உங்கள் அக்கா தானாக உங்ககிட்ட அன்பாயிருவாங்க அப்படின்னோடனே, ஓ அப்படி சொல்கிறியா, சரி நான் அன்பாக இருக்கேன் அப்படின்ட்டு அவள் யோசிக்கவும் அவளுக்கு இன்னொரு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா அவள் சொல்கிறா, இல்லை சுதா நான் வந்து எங்கள் அக்கா கிட்டே அன்பாக இருக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் லாஸ்ட் வீக் நம்ம கிளாஸில் இருக்கா பாரு பிளெஸ்ஸி, அவன் என்ன பண்ணிட்டான்னா நான் வந்து ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டுருக்கும்போது பின்னாடி வந்து ஃபாஸ்ட்டாக என் முதுகில் குத்துனான், அப்போ பயங்கரமாக வலிச்சிச்சு அந்த ரோட்டில் நான் அம்மா அப்படின்னு கத்துனேன், அப்போ எங்கள் அக்கா என் பின்னாடி வந்துட்டே இருந்தா என்ன ஆச்சுன்னு கூட கேட்காம வீட்டுக்கு அவள் பாட்டு நடந்து போயிட்டா, பார்த்தியா என் அக்கா என் மேலே அன்பாக இருக்காளா, இவன் மேலே நான் எப்படி அன்பாக இருக்க முடியும் நீயே சொல்லு அப்படின்ட்டு சுதா கிட்டே சொன்னேன்னு சுதா வந்து சொல்கிறா, இல்லை ஷீபா உங்கள் அக்கா எவ்வளோதான் உங்ககிட்ட கோவப்பட்டாலும் நீ அன்பாகவே இருக்கணும் அப்படின்ட்டு சுதா வந்து ஷீபாவுக்கு அட்வைஸ் பண்ணுறா. ஷீபாவும் சரி நம்ம அன்பாகவே இருக்கலாம் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறா அப்படின்னா, அன்பாராக ஈவினிங் வந்து ஸ்கூல் விடுறாங்க, எல்லோரும் போகிறாங்க, அப்போ இவளும் அவங்க அக்காவுக்கு வெயிட் பண்ணி இப்படி நடந்து போகிறா, அவங்க அக்கா கையை பார்க்குறா, அவங்க அக்கா அவங்களோட ரைட் ஹேண்டை இப்படி வச்சுட்டு அடிப்பட்ட மாதிரியே நடந்து போயிட்டுருக்காங்க, ஒரே ஒரு தோளில் மட்டும் அந்த ஷோல்டரில் பேக் போட்டு அந்த பொண்ணு வந்து நடந்து போயிட்டே இருக்கான். ஷீபாவுக்கு ஐயோ நம்ம அக்காவுக்கு அடிபட்டிருக்கு போல், சரி நம்ம போய் என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு நினச்சி போகிறா. ஆனால் வந்து ஷீபாவோட அக்கா எஸ்தர் இருக்கால அவள் வந்து கண்டுக்காமல் அவள் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கான். ஷீபாவுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது, ஐயோ நம்ம வந்து அக்கா கிட்டே பேசலான்னு ட்ரை பண்ணால் கூட அக்கா வந்து நம்மளை கண்டுக்காமல் போகிறாளே அப்படின்னு நினச்சி கவலையோடு வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனோடனே அம்மா கிட்ட சொல்லி அவங்க அக்கா அழுற, அம்மா என் கையில் இன்றைக்கி அடிபட்டுருச்சுமா, பயங்கரமாக வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி எஸ்தர் வந்து அழுகுறா. இதை பார்த்துட்டே இந்த ஷீபா, ஐயோ அக்கா ரொம்ப பாவம்ல, சுதா வேற நம்மளை வந்து அன்பாக இருக்க சொல்லியிருக்கா, நம்ம இந்த டைம் தான் வந்து அக்கா கிட்டே நம்ம அன்பாக இருக்கிறத வந்து ப்ரூவ் பண்ண முடியும், நம்ம அன்பாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி ஷீபா என்ன பண்ணுறா அப்படின்னா, அன்பாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அவங்க அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் யூனிஃபார்ம் வந்து அவங்களே தான், அவங்கவுங்க யூனிஃபார்மை துவச்சிக்கணும் வாஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு என்னது அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே ஷீபா என்ன பண்ணுறா அப்படின்னா, இன்றைக்கி வந்து அக்காவுக்கு கை வந்து இதாக இருக்குது, அதனால் நம்ம அக்காவோட யூனிஃபார்மை நம்மளே வந்து வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி ஃபாஸ்ட்டாக போய் அவளோட கிளாத்ஸையும் அவங்க அக்காவோட யூனிஃபார்ம் கிளாத்ஸ் ரெண்டையும் எடுத்து ஃபாஸ்ட்டாக சர்ஃப்லாம் போட்டு வாஷ் பண்ணி தண்ணியில் முக்கி வச்சிட்றா. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 1/2 hour நல்லா என்ன பண்ணுறான்னா அந்த ரெண்டு பேரோட யூனிஃபார்மையும் வாஷ் பண்ணி காயப்படுறா. இதை பார்த்த அம்மா, ஷீபாவா இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு எஸ்தர்கிட்ட சொல்கிறாங்க. எஸ்தர், என்னது என்னோடய யூனிஃபார்மை ஷீபா வாஷ் பண்ணாளா, நான் அவளுக்கு எதுவுமே ஒரு நல்லது பண்ணலே, நான் அவகிட்ட எப்போ பாரு கோவப்பட்டுட்டே இருப்பேன், எனக்கு கை வலி அப்படின்னோடனே எனக்காக அவள் இப்படி பண்ணியிருக்காளா, எப்படி இப்படி பண்ணா அப்படின்ட்டு எஸ்தர் ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறா. உடனே ஷீபா அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறான், அம்மா என் கிளாஸில் சுதான் ஒரு பொண்ணு சொன்னான், நம்மக்கிட்ட யார் கோவப்பட்டாலும் நம்ம கூட பிறந்தவங்கக்கிட்ட எப்போவுமே நம்ம அன்பாக இருக்கணும், நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட அன்பாக இல்லைனா வெளியே எப்படி நம்ம அன்பாக இருக்க முடியும்னு எனக்கு இன்றைக்கி தான் ஒரு லெசன் சொன்னான், அதனால நான் அக்கா கிட்ட
அன்பாக இருக்கணும்னு நினச்சி அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேம்மா அப்படின்னா அவங்க அம்மா எப்போதும் இதே மாதிரி தான் இருக்கணும் ஷீபா அப்படின்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்தரும் ஷீபாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம கூட பிறந்தவங்க இருப்பாங்க. நம்ம நிறைய நேரங்களில் வந்து சண்டை போடுறோம் அப்படி தானே. நம்ம இனி வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும். நம்ம கூட பிறந்தவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது. எப்போவுமே வந்து அன்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட பிறந்தவங்க ஒவ்வொருவர்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கும்போது ஏசப்பா வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது தான் ஏசப்பாவும் பிரியப்படுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஹேவன்லி குட்டீஸ். பாய்.